கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒருசியாக அந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிபீடம் என்ற குறுஞ்செய்தியை கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்து இந்த நாளை காண செய்திற்காக நன்றி கத்தாவே. மீண்டும் ஒரு சியாக பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த அனுதின மனாவுக்கு என்று கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளின் ஆகாரத்தினால் எங்களை போஷிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமேன். குடும்ப பலிபீடம் டிசம்பர் 7 வசனங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33 வசனங்கள் 1-7. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுப்புத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடே பேசி அவர்களோடே சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லையில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாயிருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் மேல் சுமரும், அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாயிருக்கிறவன் எவனோ தன் ஜீவனை தப்பித்துக் கொள்வான். காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் உதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனையும் வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்படான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். மனுப்புத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயிலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு அவருடைய சமூகத்தில். அங்கு 2 பையன்கள் நின்று கொண்டிருந்தனர். ஒருவன் மற்றவனை பார்த்து, ஜிம், நம்முடைய விலை மதிப்பு அதிகமில்லை இல்லையா என்றான். மற்றவன், ஆம் ஜான், விலை மதிப்பு அதிகம் இல்லை என்று விடையளித்தான். அப்பொழுது நான் அவர்களை பார்த்து, பையன்களே, 1 நிமிடம் பொறுங்கள். 10,000 உலகங்கள் விலை மதிப்பு கொண்ட ஒரு ஆத்மா உங்களுக்கு உண்டு. நீங்கள் மாத்திரம் அனுமதிப்பீர்களானால் அது தேவனுடைய வல்லமையினால் மீட்கப்பட முடியும் என்றேன். மனிதன் இவைகளை காணும்போது அதை மற்றவர்களிடம் சொல்வதற்கு பொறுப்பு உள்ளவனாயிருக்கிறான். நான் ஒரு சிறுவனாயிருந்தபோது இதை கண்டேன். என் வாழ்நாள் முழுவதிலும் அதிலே செலவழித்தேன். எனக்கு ஒரே உயிர் உள்ளது என்பதை குறித்து வருத்தம். எனக்கு 10,000 இருந்தால் நலமாயிருக்கும். எனக்கு நித்தியம் இருக்குமானால் இதை குறித்து இப்பொழுதும் அப்பொழுதும் ஜனங்களிடம் சொல்ல நான் வாஞ்சையை கொண்டிருப்பேன். எனவே இது நான் கண்டுகொண்ட மிகப்பெரிய காரியம். நீங்கள் எசேக்கியேல் 33 படிப்பீர்களானால் அங்கு ஒரு காவற்காரன் கோபுரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் நகரத்தின் பாதுகாப்பு முழுவதற்கும் உத்தரவாதம் உள்ளவனாயிருக்கிறான். ஆமீன். இந்த வேதபாகத்தை நான் எடுத்து கொண்டிருக்கும் போது உங்கள் ஆவிக்குரிய மனசாட்சியை தட்டி எழுப்புங்கள். இந்த காவற்காரன் பயிற்சி பெற்றவனாயிருக்க வேண்டும். அவனுடைய பணியை அவன் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். தூரத்தில் எதிரிகள் வரும்போதே அவனால் அதை கண்டுபிடித்து விட முடியும். அவர்களுடைய அணிவகுப்பத்தின் சத்தம், அவர்களுடைய நிறம், அவருடைய வரிசை கிரமம், இவை அனைத்தும் அவனுக்கு நன்றாக தெரியும். மனித கண்கள் காணும் தூரம் வரைக்கும் அவனால் காண முடியும். அவன் மற்றவர்களை காட்டிலும் உயரமான ஒரு இடத்தில் இருந்தான். எதிரியை கண்டுகொள்ள அவன் பயிற்சி பெற்றிருந்தான். தேவன் முழு நகரத்தின் இரத்தப்பழியையும் அவனுடைய கையில் வைத்திருந்தார். ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது! அல்லேலூயா! அவ்வாறே தேவனுடைய படை வீரர்களும் இன்று உள்ளனர். அவர்கள் வார்த்தையில் பயிற்சி பெற்றுள்ளனர். வேத வசனமில்லாத ஒன்று மெருகேற்றப்பட்டு கொண்டு வரப்படுமானால் அவர்கள் சபையோரை எச்சரிக்கின்றனர். வேதாகமத்தில் இல்லாத ஒன்று, தேவனைப் போல் இல்லாத ஒன்று. உதாரணமாக, சூப், இரவு உணவு, நடனங்கள், போதகர்களுக்கு பணம் அளிக்க நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் போன்றவை தவறானவை. சபைகளில் சூதாட்டங்கள், சீட்டு விளையாட்டு, இவை யாவும் தவறு. சுவற்றின் மேல் இருக்கும் உண்மையான காவற்காரன் ஒருமுறை தேவனுடைய சமூகத்தில் இருந்தவன். அவன் சுவற்றின் மேல் இல்லாமல் போனால் சுவற்றின் மேல்
இருக்க வேண்டும். அந்த சுவர் மற்ற சபையோரை விட உயரமாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் முடியாத இடத்துக்கு தேவன் அவனை உயர்த்துவார். அவன் மந்தையின் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறான், தேவன் அதை அவன் கையில் கேட்பார். தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவன் தேவன் என்று அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார் என்றும் அறிந்துள்ள எந்த தேவ மனிதனத்திலும் தேவன் தமது கடமையை நிறைவேற்றி அவருடைய வார்த்தையை நிறைவேற செய்வதை காணலாம். எத்தனை ஸ்தாபனங்கள் அதை கிழித்தெறிய முயன்றாலும் அவன் சத்ருவின் சேனைகளின் தரத்தை அறிந்திருக்கிறான். ஆமீன். ஒரு உண்மையான காவற்காரன் சபையோருக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறான். ஆமீன். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் ஆசீர்வதி கூட்டுவாராக. நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த கிருபை நிறைந்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. இன்றைய நாளிலும் கூட ஒரு உண்மையான அந்த காவல்காரனை குறித்து நாங்கள் கண்டோம் ராஜா, ஜாமக்காரனை குறித்து நாங்கள் கண்டோம். நிச்சயமாக எங்களுக்குள்ளாய் அந்த ஜாமக்காரனை வைத்திருக்கிறீர். அநேக நேரங்களிலே நாங்கள் தவறும்போது அப்பா ஒரு மனிதனையோ ஒரு சகோதரனையோ ஒரு போதகரனையோ ஒரு மேற்பரையோ வைத்து ராஜா எங்களுக்கு எச்சரிக்கிறீர். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறதான இருதயத்தை எங்களுக்கு கூட்டிக் கொடுங்க. ஏனென்றால் ராஜா, இந்த ராக்காரத்தில் ராஜா அநேக விதமான பிசாசின் காரியங்களையும் எதிரியின் காரியங்களை கூட நாங்கள் பார்க்கிறோம். உடைய வருகையின் நேரம் கூட சமீபித்து நீர் இங்கே இருக்கிறீர். எங்களை எடுத்துக்கொள்ளப்படுதல் நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம் ராஜா. அதுக்கேற்ற விதத்தில் தயார்படுத்த அப்பா இந்த நாளின் ஜாமக்காரர்களை வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. அந்த சத்தத்தை கேட்க கீழ்படிய கிருபிகளை கூட்டிக் கொடுங்க. எங்களையும் கூட நீர் ஜாமக்காரரை வைத்திருக்கிறீர். யார் யாருக்கெல்லாம் நாங்கள் செய்து சொல்ல வேண்டும், யார் யாரெல்லாம் எச்சரிக்க வேண்டும், அவர்களெல்லாம் எச்சரிக்க சரியான வழியில் நடத்த கிருபிகளிங்க. இந்த செய்தியை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.